தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் திடீர் ஆபரேஷன். எட்டி கூட விஜய் பார்க்கவில்லையா? கண் கலங்க வைக்கும் சம்பவம். நடிகர் விஜயின் இன்றைய சினிமா வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய தாய் மற்றும் தந்தை தான் என்பதை மறுக்க முடியாது. இந்த நிலையில் தாய் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில வருடங்களாக தாய் மற்றும் தந்தையுடன் விஜய் பேசாமல் இருந்து வந்த விஜய் மக்கள் மன்றம் தொடர்பாக விஜய் மற்றும் எஸ் ஏ சந்திரசேகர் இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சினை நீதிமன்றம் வரை சென்றது குறிப்பிடத்தக்கது. தாய் தந்தை இருவரையும் கண்டுகொள்ளாத விஜய் இதற்கு முன்பு எஸ் ஏ சந்திரசேகர் 80வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. இதில் நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி குழந்தைகள் யாருமே கலந்து கொள்ளவில்லை. அதேபோன்று கடைசியாக நடந்த விஜய் பிறந்த நாள் அன்றும் அவருடைய தந்தை தாய் யாரையும் நேரில் சந்தித்து விஜய் ஆசீர்வாதம் வாங்கவில்லை. இப்படி தொடர்ந்து தன்னை பெற்று வளர்த்து ஏணியாக இருந்து மிகப்பெரிய உயரத்திற்கு ஏற்றிவிட்ட தாய் தந்தையிடம் முரண்பாடுடன் இருந்து வரும் விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கும் வாரிசு படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் முன் வரிசையில் அமர்ந்திருந்த முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டே வருகிறார் விஜய். அவர்கள் அனைவரும் எழுந்து நின்று விஜய்க்கு வணக்கம் வைக்கிறார்கள். அவர்களுடன் 10/11 விஜய் தாய் விஜயை பார்த்து வணக்கம் வைக்கிறார். ஆனால் விஜய் தன்னுடைய தாயையும் 10/11 கூட்டத்தோடு கூட்டமாக வணக்கம் வைத்துவிட்டு கடந்து செல்கிறார். ஆனால் விஜய் தன் அருகில் வரும்பொழுது தன்னுடைய மகன் தன்னிடம் ஒரு வார்த்தை பேசுவாரா என்கிற ஏக்கம் தாய் ஷோபா கண்ணில் தெரிகிறது. ஆனால் மகன் தன்னை கூட்டத்தில் ஒருவர் போன்று வணக்கம் வைத்து கடந்து செல்லும் போது அந்த தாய் முகம் வாடியதை பார்ப்பவர்கள் கண் கலங்க வைத்து விடுகிறது இந்த சம்பவம். இதனால் கடும் விமர்சனம் விஜய் மீது எழுந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய தாயை விஜய் சந்தித்த புகைப்படம் வெளியானது. ஆனால் இதுவரை விஜய் அவருடைய தந்தையிடம் சமாதானமாகவில்லை என சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் விஜய் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டுள்ளார். அதில், "நான் எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் தான் இருப்பேன். எல்லோருமே என்னை இந்த வயதிலும் எப்படி என்று பாராட்டுகிறார்கள். ஆனால் 2 மாதங்களாக எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்தது. எனக்கு முன்பு போல் என்னுடைய உடம்பு இல்லையோ என்று தோன்றியது. இதனால் நான் உடனே மருத்துவரை அணுகினேன். அவர் எனக்கு ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை, ஆப்ரேஷன் செய்யணும் என்று சொன்னார். சரின்னு சொல்லி ஆப்ரேஷன் செய்தேன். 2 நாட்களிலேயே நான் குணமாகிவிட்டேன். தற்போது நன்றாக இருக்கிறேன் என எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே வெளிநாடுகளில் இருந்து வந்த நடிகர் விஜய் தற்பொழுதுதான் சென்னை திரும்பியுள்ளார். அந்த வகையில் எஸ் ஏ சந்திரசேகர் மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்து கொண்ட காலகட்டத்தில் அவருடைய மகன் விஜய் வெளிநாட்டில்தான் இருந்திருக்க வேண்டும் என்றும், என்னதான் தந்தை மீது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்து கொண்ட காலகட்டத்தில் எஸ் ஏ சந்திரசேகரின் ஒரே மகனான விஜய் அருகிலே இருந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது விஜய் லியோ படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்காக வெளிநாட்டில் இருந்து சென்னை வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் சமீபத்தில் ஆபரேஷன் செய்து கொண்ட தந்தையை நேரில் சென்று நலம் விசாரிப்பாரா அல்லது கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று விடுவாரா என சினிமா வட்டாரத்தில் விவாத பொருளாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.